ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஐஸ் ஸ்டிக் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இவ்வளோ ஐஸ் ஸ்டிக்லாம் தேவையில்ல, கொஞ்சமாக இருந்தாலே போதும். அப்புறம் வந்து ஒன்று சொல்ல விரும்பிட்டேன், நான் வந்து நான் சொன்ன ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணலை. நான் ஷேர் பண்ண க்ரீன் ஷாட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண க்ரீன் ஷாட்டையும் எனக்கு மெயில் அனுப்ப சொன்னேன், யாருமே அனுப்பலை. நீங்கள் மெயில் அனுப்பினவங்க மட்டும்தான் நான் கிவ்வே பண்ண கிவ்வே லிஸ்ட்டில் சேர்ப்பேன். நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து கொஞ்சமாக ஸ்டிக் எடுத்திருக்கேன், ஒரு 10 ஸ்டிக் இருந்தாலே போதும். நான் வந்து இந்த மணிக்கு ஒரு 5 பீஸ் வச்சுக்கிறேன். 5 ஸ்டிக் எடுத்து இந்த மணிக்கு லைனாக வச்சுக்கிறேன். லைனாக வச்சுட்டு அது மேலேயும் ஒரு 4-5 ஸ்டிக்கை வைக்கணும். 4 ஸ்டிக்கோ 5 ஸ்டிக்கோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ விட்டு வச்சுக்கலாம். நான் வந்து 5 ஸ்டிக் வைக்கிறேன். மொத்தமே நம்மளுக்கு 10 ஸ்டிக்கு தான் தேவை. இப்போ வந்து நான் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நார்மல் ஃபெவிகாலே வச்சு ஒட்டிக்கலாம், அதே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன், அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த கட் பண்ண பேப்பர் கப்புக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிங்க் கலர் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று சொல்லியிருந்தேன், நான் வந்து நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதையுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை. நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்பீஸ் வாங்கின உடனேயும் நான் வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே கீழெல்லாம் கலர் பண்ணலை, அந்த மேலே மட்டும் கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை எடுத்து ஐஸ் ஸ்டிக்கில் ரெடி பண்ணோம்ல, அதை எடுத்து இந்த மணிக்கு டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு உங்களுக்கு பேப்பர் கப்பை எங்கன்னா வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்து அந்த பேப்பர் கப்பை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டார்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமலே வச்சுட்டீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இப்போ வந்து அந்த ஸ்டோனை வச்சு ஃபுல்லும் டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். டெக்கரேஷன்லாம் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் லேஸ் இருந்தால் கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை பெயிண்ட்லேயே கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்டோன் இருந்ததுனால நான் ஸ்டோன் எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நடுவில் ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரிக்கவும் ஃபெவிகால் போட்டு அந்த ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து இந்த ரெண்டு ஸ்டிக்கு நடுவில் நடுவில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ரெண்டு ஸ்டிக்கு ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் நான் ஒட்டிக்கிறேன். பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ வந்து வாலில் ஸ்கிப் பண்ணிவிட்டு வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இந்த